போதி தர்மர் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது சூர்யா நடிச்சு வெளிவந்த ஏழாம் அறிவு திரைப்படம் தாங்க. இந்த படத்துல போதி தர்மர் பத்தின சில வரலாறுகளையும் அவருடைய மருத்துவ கலைகளையும் பத்தி சொல்லியிருந்தாங்க. இதன் மூலம் நமக்கு போதி தர்மரை பத்தின சில வரலாறுகள் தெரிய வந்துச்சு. இவரோட வரலாறுகளை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்தா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 5ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த கந்தர்மன் அப்படிங்கிற மன்னனுக்கு 3வது மகனா போதிதர்மன் பிறந்தாரு. இவர் தன்னோட இளம் பருவத்திலேயே சகல கலைகளையும் கற்றுத்தேர்ந்தாரு. இவர் புத்தரோட போதனைகளால ஈர்க்கப்பட்டு தானும் ஒரு புத்த துறவியா மாற விரும்பினாரு. இத தன்னோட தந்தையிடம் கூறினாரு. அவரது தந்தைக்கு அதுல துளியும் விருப்பம் இல்ல. இத்தனை செல்வங்களையும் விட்டுட்டு எங்க போற அப்படின்னு கண்ணீர் மல்க போதிதர்மரை கேட்டாரு. போதிதர்மர் தான் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பின்னர் அவர் அங்க இருந்து கிளம்பி சீனா சென்றதாகவும் அங்க புத்த மதங்களை பரப்பியதாகவும் அது மட்டும் இல்லாம அங்கு 150 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் சீன வரலாறு கூறுது. இன்னுமே போதிதர்மரை பற்றின சில வரலாறுகள் இருந்துதான் இருக்கு. தற்போதைய ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி உண்மையில காலப்பிரர்கள் ஆட்சி காலத்துல தான் மக்களை நல்வழிப்படுத்துற பல நூல்களும் காப்பியங்களும் தோன்றுச்சு அப்படின்னும் அவங்களோட சிறப்பு திட்டமிட்டு தான் வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. போதி தர்மரை பற்றி இப்போ நமக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள் பெரும்பாலுமே சீனா மற்றும் ஜப்பானியர்களோட வரலாற்றில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அவையுமே ஒரு தெளிவான தகவல்கள் இல்லாதபடியே இருக்குது. போதி தர்மர் தென்னிந்தியாவோட மேற்கு பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சீன கோயிலா அறியப்படுற சாவ்லின் டெம்பிள்ல இருக்கிற கல்வெட்டுல கூட போதி தர்மரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. போதி தர்மர் 150 ஆண்டுகள் வாழ்ந்ததா கூறப்பட்டாலும் உண்மையில அவர் வாழ்ந்த காலமா கணிக்கப்படுவது கிபி 475 இருந்து 550 வரைக்கும் மட்டும்தான். போதி தர்மரை பற்றிய தெளிவான வரலாறுகள் இதுவரை கிடைக்கல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.